போன வாரம் நடந்த டாஸ்கில் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சேரனை கொண்டு வரதுக்காக கவின் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனால் அது நடக்கலை. அதனாலேயோ என்னவோ இந்த வாரம் சேரனை ஒஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கவின் முடிவு பண்ணி அதுக்கான எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க, நேற்று அன்சின் காட்சியில் நடந்ததை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்று ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒரு ஒரு நடிகர் நடிகைகள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அப்போ கவின் வந்து சரவணன் கிட்ட, தர்ஷன் என்கிட்ட யாராவது கேரக்டரை விட்டு வெளியே வந்தால் நோட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நோட் பண்ண வரைக்கும் சேரன் ரஜினி மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பக்கத்தில் இருந்து கேட்ட சாண்டி, ஒரு சிலருக்கு வாய்ஸ் வரும், ஒரு சிலருக்கு வராது, வாய்ஸ் வராட்டி அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு கவின், வாய்ஸ் வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சாண்டி உடனே, நீ என்ன பாடி லாங்குவேஜ்லாம் மைனூட்டாக நோட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை மச்சி, அவர் பண்ணுறதே சாதாரணமாக தான் இருக்குது, ரொம்பவே நார்மலாக மற்ற நாளில் எப்படி பேசுகிறோம் அதேமாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ட்ரை பண்ணுற மாதிரி கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை பக்கத்தில் இருந்து கேட்ட சரவணன், நீங்கள் யாரை கமலை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. கவின் உடனே, இல்லை நான் சூப்பர் ஸ்டாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரவணன், ஆமாம் அவர் இந்த ஆட்டத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு கவினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் சாண்டி கொஞ்சம் சேரனுக்கு சப்போர்ட்டாக தான் நேற்று பேசினாரு. உடனே கவின், பார்த்தல கேப்டன் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறாரு, கேப்டன் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் வாட்ச் பண்ணுவார் அப்படின்னு தனக்கு ஒரு ஆள் கிடைச்ச சந்தோஷத்தில் கவின் பேசிகிட்டு இருக்கிறாரு. கவினுக்கு சேரன் கிட்ட அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. போன வாரமும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த வாரமும் சேரனை ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தங்ககிட்டையும் போயிட்டு, நான் அவரை வாட்ச் பண்ண அவர் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு அவங்க மைண்டில் தன்னுடைய கருத்தை அவங்ககிட்ட புகுத்த பார்க்குறாரு. சேரன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரஜினி மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் சரவணனை பார்க்கும்போதே அச்சு அசல் கேப்டன் மாதிரியே இருக்கிறாரு, ஆனால் அவர் கேப்டன் மாதிரி பண்ணுறாரான்னு பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது. அந்த நாக்கு மடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கை அசைவை கொண்டு வரதா இருக்கட்டும், அவர் கேப்டன் மாதிரி நடந்துக்கிறதா தெரியல. ஆனால் கவின் அவங்களெல்லாம் நோட் பண்ணாமல் எதுக்கு எப்போ பார்த்தாலும் சேரனையே நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் புரியல. ஸோ இதனால் கண்டிப்பாக இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணும்போதே ஒரு சண்டை வரும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. கவின் சேரனை டார்கெட் பண்ணுறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கவின் அவருடைய ரோலை கரெக்டாக தான் பண்ணுறாரா, மற்ற ஹவுஸ்மேட் எல்லாரும் நேற்று பர்ஃபெக்டாக நடித்தாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பிக் பாஸ் பற்றின பல அப்டேட் கிளிக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.